ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். ஹெசபல்லா வெளியிட்டுள்ள ஆச்சரியமான டனல் வீடியோ இது. காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸின் டனல்களை விட பல மடங்கு சொஃபிஸ்டிகேட்டட் மற்றும் பாதுகாப்பான பல வகையான ஆயுதங்கள் இருக்கக்கூடிய மிக நீளமான ஒரு டனல் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த டனல் லெபனன்ல இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் லெபனன்லேயே இந்த டனல் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியலை. லெபனான் அரசுக்கே அல்லது லெபனான் இராணுவத்துக்கே தெரியாது என்ற விஷயம் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த முக்கியமான விஷயத்தை பற்றி தெளிவாக விளக்கமாக இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த டனலுக்குள்ளாடி என்னென்ன வசதிகள் இருக்குது, எந்த மாதிரியான ஆயுதங்கள் இருக்குது, இது எப்படி இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக மாறுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். காசாவில் ரொம்ப வேகமாக பரவத் தொடங்கியுள்ள போலியோ தொற்று நோய், காசா மட்டுமல்ல அருகில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் இந்த கொடிய தொற்று நோய் பரவ வாய்ப்பு இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆல்மோஸ்ட் 25 வருடங்களுக்கு பிறகு காசாவில் போலியோ நோய் பரவ ஆரம்பித்துள்ளது. இதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ரெண்டுமே ரொம்ப முக்கியமான டாபிக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஹெசபல்லாவின் தலைவர் நஸ்ரல்லா இன்னைக்கு ஒரு புதிய வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அது எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலாக அபாயமாக இருக்குன்னு கேட்டா சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அபாயமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். This is just a tip of the iceberg. இது ஒரு பெரிய பனி பாறை, பனி மலையின் சின்ன நுனி, சின்ன ஒரு டிப் அப்படின்னு சொல்லலாம். அதைத்தான் இப்ப ஹெசபல்லா காட்டியிருக்கு. இதை எப்படி இந்த உலகம் கையாள போகுது, இஸ்ரேல் எப்படி கையாள போகுது, அதுதான் இப்ப இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஹெசபல்லா அடுத்தடுத்த தாக்குதல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஹெசபல்லாவின் ஆயுத சக்தியை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு மொத்த உலகுக்கு காட்டிக்கிட்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த புதிய வீடியோ மிகப்பெரிய ஒரு பயத்தை, ஒரு கொடூரமான அச்சத்தை உருவாக்கக்கூடிய வீடியோ. அந்த வீடியோவில் ஒரு பெரிய சுரங்க பாதை, இந்த காசாவில் இருக்குல்ல அது மாதிரியான மிகப்பெரிய ஒரு டனல் காட்டப்பட்டிருக்கு. எல்லா வகையான வெடிகுண்டுகள் இருக்குது, ஏவுகணைகள் இருக்குது. அந்த டனலில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு வசதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சொஃபிஸ்டிகேட்டட் டனல். 2-3 வாரங்களுக்கு முன்பு ஹெசபல்லாவின் மிக முக்கியமான தளபதி ஃபுவாட் சுக்கூர், இவர் நஸ்ரல்லாவின் வலது கை ஆர்மி தலைவர், அவர் கொல்லப்பட்ட பிறகு இஸ்ரேலை அழிக்கக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை செய்ய ஹெசபல்லா திட்டமிடுவதாக ஏற்கனவே செய்திகள் இருக்கு. அதுபோலவே ஈரானு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை செய்ய திட்டமிடுவதாக செய்திகள் இருக்கு. ஆனால் அமெரிக்கா இன்னைக்கு ஈரான் இஸ்ரேலை தாக்கினால் ஈரானால் மீள முடியாத அளவுக்கு, மொத்தமாக அழிந்து போகக்கூடிய அளவுக்கு ஈரானுக்கு அழிவுகள் வரும் என்று இந்த போர் தொடங்கி இன்னைக்கு தான் அமெரிக்கா மிகவும் வெளிப்படையாக ஈரானை எச்சரித்துள்ளது, பயமுறுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஹெசபல்லாவின் இந்த டனல் வீடியோ வெளிவந்ததும் எல்லாருமே, மொத்த உலகமுமே ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது என்ற மனநிலைக்கு வந்தாச்சு. இந்த புதிய டனல் வீடியோவில் இமாத் 4 என்ற ஒரு டனல் காட்டப்பட்டுள்ளது. இது எங்க இருக்கு என்ற தகவல் யாருக்கும் தெரியல. அது மட்டுமல்ல, ஹெசபல்லாவே இந்த இடம் ரகசியமாக இருக்கு, யாராலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. இது மாதிரியான ஒரு டனல் உலகத்தில் எங்கேயுமே யாருமே பார்த்துருக்க முடியாதுன்னு ஹெசபல்லாவே அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. இந்த சுரங்க பாதைகள் ரொம்ப பெரியதாகவும், பெரிய லாரிகளும் ஆயுதங்கள் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ட்ரக் போன்ற வெஹிக்கிள்ஸ் வரக்கூடிய காட்சிகளும் அந்த வீடியோவிலேயே காட்டப்பட்டுள்ளது. பெரிய பெரிய ஏவுகணை லான்ச் செய்யக்கூடிய மிசைல் லான்ச்சர்ஸ் இந்த டனலுக்கு உள்ளேயே இருக்கு. அப்படின்னா மொத்த தீவிரவாத கூட்டமுமே டனலுக்கு உள்ளேயே இருந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய போரையே செய்ய முடியும். டெடிக்கேட்டட் பாம்ப் ட்ரிகரிங் ரூம்ஸ், பாம்ப்ஸ் லான்ச் பண்ணுறதுக்குன்னே ரூம்ஸ் கட்டி வச்சிருக்காங்க உள்ளாடி. அப்படிங்கிற விஷயத்த வீடியோவில் காட்டியிருப்பது மட்டுமல்லாமல் இந்த வீடியோவில் ஹெசபல்லாவின் ஒரு டனல் சக்தி பற்றி ஒரு பெரிய பிரச்சாரமே, ஒரு கேம்பெயினே அந்த வீடியோவில் இருக்கு. இட்ஸ் எ கேம்பெயினிங் வீடியோ, பயமுறுத்தக்கூடிய ஒரு வீடியோ. இந்த டனலுக்குள் மிகப்பெரிய தொழில்நுட்ப வசதி, ஃபயர் வால், விபிஎன் கனெக்டட் நெட்ஒர்க் வசதி, மொத்த உலகமுமே கனெக்ட் ஆகி இருப்பதாகவும் ஹெசபல்லாவே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கு. ஓகே, அப்படி ஒரு டனல் இருக்குன்னே வச்சுக்குவோம். பட் ஃப்ரெண்ட்ஸ், இதில் மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்கு. ஹெசபல்லா இந்த வீடியோவை ஏன் இப்போ வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது இஸ்ரேலுக்கு அனுப்பக்கூடிய, மொத்த உலகத்துக்கே ஈவன் மேற்கத்திய நாடுகளுக்கு அனுப்பக்கூடிய ஒரு சிக்னல். ஒரு தீவிரவாத அமைப்பு
உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீவிரவாத அமைப்பு இஸ்ரேலுக்கும் மற்ற நாடுகளுக்கும் அனுப்பக்கூடிய ஒரு சிக்னல். அதாவது இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை அதிகரிக்க போறதுக்கான ஒரு எச்சரிக்கை, ஒரு பயமுறுத்தல். இப்போவே இஸ்ரேல் காசா போர் தொடங்கி இதுவரைக்கும் 7500 ராக்கெட்டுகள், 200 அதிகமான ட்ரோன்கள் ஹெசபல்லா மட்டுமே இந்த போரில் பயன்படுத்தி இஸ்ரேலை தாக்கியிருக்கு. முக்கியமாக இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் இந்த தாக்குதல் செய்யப்பட்டுள்ளது. ஸோ இந்த புதிய டனல் வீடியோ என்ன சொல்லுது தெரியுமா? ஏற்கனவே ஹெசபல்லாவிடம் பல லட்சக்கணக்கில் ராக்கெட்டுகள் இருப்பதாக தகவல்கள் இருக்கு. இப்ப இந்த டனலை முதல் முறையாக மொத்த உலகத்துக்குமே காட்டியிருக்கு. அப்படியானால் ஹெசபல்லா இஸ்ரேலுக்கும் மொத்த உலகத்துக்கும் சொல்ல விரும்புவது, எங்களிடம் இன்னும் நிறைய ஆயுதம் இருக்கு, இது மாதிரியான டனல் வசதி இருக்கு, அதனால கவனமாக இருங்க அப்படின்னு இஸ்ரேலுக்கு சொல்ல வேண்டும் என்ற, மொத்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்ற திட்டம் இது. அதனால தான் சொன்னேன், திஸ் இஸ் ஜஸ்ட் த டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். இஸ்ரேலுக்கு இந்த டனலை சும்மா காட்டுறதுக்காக இல்லை, மாறாக இதையே நாங்கள் காட்டுறோம்னா இதை விட பெரியதாக நாங்கள் காட்ட விரும்பாத, அதாவது ரகசியமாக வைத்திருக்க வேண்டிய சக்தியும் ஆயுதங்களும் அவர்களிடம் அதிகமாக இருக்கு என்பதையும், அது காட்ட முடியாத அளவுக்கு பெரியதாக மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்பதையும் சொல்ல விரும்புவது ஹெஸ்பல்லா. எதையோ சொல்ல விரும்புது ஹெஸ்பல்லா. ஸோ இது மாதிரியான சக்திகளை மெதுமெதுவாக வெளியிடுறாங்க, ஆனால் இன்னும் எத்தனையோ சக்திகள் ஆயுதங்கள் இருக்கு என்பது எவனுக்குமே தெரியாது என்பதுதான் ஹெசபல்லாவின் இந்த வீடியோ வழியான மெசேஜ். அதாவது இஸ்ரேல் இதை பார்த்தால் ஹெசபல்லாவிடம் என்னென்னமோ இருக்கு என்ற எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும் என்று ஹெசபல்லா ஆசைப்பட்டது, இன்னும் நிறைய இருக்கு என்று யோசிக்க வைப்பதற்காக. ஆனால் அங்கதான் ஹெசபல்லாவின் இயற்கையான முட்டாள்தனம் வெளியாகுது. பாருங்க, இஸ்ரேல் ஹெசபல்லாவின் ஆயுதங்களை, அவர்களது தளங்களை துல்லியமாக விசித்திரமான பதிலடி கொடுக்க பிளான் பண்ணுது இஸ்ரேல். இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் 14,000 குழந்தைகள் உட்பட 60,000 பேரை இஸ்ரேல் பாதுகாப்பான இடங்களுக்கு சமீபமாக நகர்த்தியுள்ளது. ஹெசபல்லா 7,000 ராக்கெட்டுகளை தாக்கி இதுவரைக்கும் இஸ்ரேலில் ஒரு உயிருக்கு கூட ஆபத்து கிடையாது. ஆனால் இஸ்ரேல் ஏற்கனவே அப்பப்போது செய்த தாக்குதல்களில் 410 ஹெசபல்லா தீவிரவாதிகளை இதுவரை கொன்றுள்ளது. இத்தனைக்கும் ஹெசபல்லாவை எதிர்த்து இஸ்ரேல் அவ்வளவு பெரிய தாக்குதல் எதையுமே இன்னும் செய்யவில்லை. அப்பப்ப கரெக்டாக போய் ஒரு குண்டு அல்லது ஒரு ட்ரோன் ஆயுதம் பயன்படுத்தி ஒரு தாக்குதலை செஞ்சுக்கிட்டு வர்றதுண்டு. கண்டிப்பாக நஸ்ரல்லா இந்த டனலுக்குள்ள தான் இருக்காப்புல, அது இந்த வீடியோ வழியாக கிளியராக தெரிய வந்தாச்சு. காசாவில் 40,000 பேர் இதுவரை இறந்துள்ளார்கள், இதில் 17,000 பேர் ஹமாஸ் தீவிரவாதிகள் மட்டுமே. ஹெசபல்லா வெளியிட்டுள்ள இந்த புதிய டனல் வசதி, அதில் இருக்கும் பாதுகாப்பு வசதிகள், ஆயுதங்கள், ஏவுகணைகள் இந்த போரை இன்னும் பெரிய போராக மாற்றப்போகிறது. இந்த டனலுக்குள்ளேயே மருத்துவ வசதி, ஃபுட் சப்ளை, பல வருடங்களுக்காக வாட்டர் சப்ளை என எல்லா வசதியுமே உள்ளேயே இருப்பதாக இந்த வீடியோவில் காட்டப்பட்டுள்ளது. இது இஸ்ரேலை பயமுறுத்துவதாக ஹெசபல்லா நம்பலாம். ஆனால் ஹெசபல்லா மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீவிரவாதிகளுமே ஒரு 4 ராக்கெட்டும், ஒரு 2 கண்ணுவெடியும், ஒரு 3 டபுள் பேரல் துப்பாக்கியும் அவனு வச்சிருந்தாலே போதும். பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் குழாய்களை உடைக்கணும், ராக்கெட் செய்யணும், தாக்கணும், இதுதான் இவர்களுடைய பூர்வீகமான வேலை. இது இஸ்ரேலுக்கு நல்லாவே தெரியும். எனவே இஸ்ரேலுக்கு தெரியும் இவனுகளை எப்படி அடிக்கணும்னு. காசாவில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு போலியோ நோய் திடீர்னு ரொம்ப வேகமாக பரவ ஆரம்பித்துள்ளது. உங்களுக்கே தெரியும், காசா தாக்குதலில் பல ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் அழிக்கப்பட்டுள்ளது, மருத்துவமனைகள் அழிக்கப்பட்டது, சுகாதார மையங்கள் எல்லாமே காலி, சுத்தமான தண்ணீர் கிடையாது, சரியான ஊட்டச்சத்து உணவுப் பொருள் கிடையாது. 640,000 குழந்தைகள் தற்போது ஆபத்தில் இருப்பதாக தரவு வெளிவந்துள்ளது. இது காசாவில் மட்டுமல்ல, காசாவை சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கும் பரவ பெரிய வாய்ப்புள்ளது என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த போரை உடனடியாக நிறுத்தி இந்த 640,000 குழந்தைகளுக்கும் உடனடியாக தடுப்பூசி கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த 640,000 குழந்தைகளும் உயிருக்கு பெரிய அளவில் போராட வேண்டியது வரும், அவர்களது உயிருக்கே ஆபத்து வரலாம் என்ற உண்மையை ஐநா சபை இன்று வெளியிட்டுள்ளது. சுத்தமான தண்ணீர் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கே தெரியும் இது மாதிரியான மிகப்பெரிய டெரிஃபிக்
தாக்குதல் நடக்கும்போது பல சாக்கடைகள் உடைக்கப்பட்டு விட்டது. ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பே காசாவில் இருக்கக்கூடிய சாக்கடைகளில் இருந்து எடுக்கப்பட்ட வாட்டர் சாம்பிள், அந்த கழிவு நீர் இருக்கு பார்த்தீங்களா, அதில் இருந்த வாட்டர் சாம்பிளை எடுத்து டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சாக்கடை, அந்த கழிவு நீர் சாம்பிளில் போலியோ நோய், போலியோ கிருமி இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனாலும் ஐநா சபையோ வேற எந்த சோசியல் அமைப்புகளுமே எதுவுமே செய்ய முடியலை. ஏன்னா அங்கே மருத்துவமனைகள் கிடையாது, மருத்துவர்கள் கிடையாது. இப்போ அந்த நோய் வந்து, சாக்கடையில் இருந்த நோய் குழந்தைகளுக்கு பரவ ஆரம்பிச்சிருச்சு. போலியோ வந்து ரொம்ப வேகமாக ஒரு குறிப்பிட்ட ஏஜில் தான் பரவக்கூடிய நோய். இது தொற்று நோயா அப்படின்னு கேட்டால், இது மாதிரியான சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கக்கூடிய இடங்களில், இது மாதிரியான அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப வேகமாக பரவும். 640,000 குழந்தைகள், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய ஆட்கள் கூட இல்லை. இது ஒரு ஜெனரேஷனையே உருவாக்க வேண்டிய ஒரு மக்கள் தொகை. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, பல ஜெனரேஷன், பல வாரிசுகளை உருவாக்க வேண்டிய மக்கள் தொகை. 640,000 குழந்தைகள் மிகப்பெரிய அபாயத்தில் இருக்காங்க. போலியோ நோய் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இது காசாவுக்குள்ளேயும் காசாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈஜிப்ட், லெபனன், இது மாதிரியான நாடுகளில் இஸ்ரேலுக்கு பரவாது. இஸ்ரேல் இஸ் எ ஹைலி சொஃபிஸ்டிகேட்டட் கண்ட்ரி. அவன் நோய் மட்டும் இல்லை, வேறு எதுவுமே பரவ விட மாட்டான். இந்த அடிப்படை வசதிகள் இல்லாத நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாடுகளில் முழுவதுமாக இந்த போலியோ நோய் பரவ வாய்ப்பு இருக்குது. காசாவுக்குள்ளேயே, காசா அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மட்டுமே, பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் மட்டுமே 640,000 குழந்தைகள் மிகப்பெரிய அபாயத்தில் இருப்பதாக, போலியோ நோயால் இறக்கக்கூடிய அபாயத்தில் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இந்த 640,000 குழந்தைகளுக்கும் தடுப்பூசி கொடுக்கப்பட வேண்டும். இந்த போர் இப்படியே நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு தடுப்பூசி கொடுக்க முடியாது. ஆனால் சீஸ் ஃபயர் வருமா, ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணுவானுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. ஏன்னா ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு இந்த குழந்தைகளை பற்றியோ அவங்கள குடும்பங்களை பற்றியோ எந்த அக்கறையுமே கிடையாது. இதெல்லாம் வந்து சாக்ரிஃபைசஸ், இது வந்து அவங்க கடவுளுக்காக செய்யப்படக்கூடிய தியாகங்கள். அவன் அப்படியே நினச்சிக்கிட்டு இருந்தான்னா இஸ்ரேல் எப்படி தாக்காமல் இருப்பான்? சரி, நாங்கள் போகிற நிறுத்துறோம், நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு தடுப்பூசி கொடுங்க. 640,000 குழந்தைகள் எங்கே இருக்காங்க? 100 ஹாஸ்டேஜஸ் எங்கே இருக்காங்க? 100 ஹாஸ்டேஜஸை வெளியிடுறோம், 640,000 பேர் குழந்தைகளுக்கும் தடுப்பூசி கொடுப்போம், அதுக்கப்புறம் போர் செய்யலாம் அப்படின்னு இந்த ஹமாஸ் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவான் தெரியுமா? நாங்கள் அந்த 100 ஹாஸ்டேஜஸை வச்சுருப்போம், 640,000 குழந்தைகள் இறக்கட்டும், இன்னும் ஒரு ஹமாஸில் இருக்கக்கூடிய ஒரு 10,000 தீவிரவாதிகள் இறக்கட்டும், பாலஸ்தீன்லேயே இன்னும் ஒரு 50,000 பேர் இறக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட ஹெசபல்லா தளங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுத தளம் வந்து ஐடிஎஃப்ஆல தாக்கி அழிக்கப்பட்டிருக்கு. ஹெசபல்லா வெப்பன்ஸ் இருக்கக்கூடிய, வெப்பன்ஸ் டெப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம், அவங்க ஆயுதங்களை ஸ்டோர் பண்ணக்கூடிய இடங்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு. மை ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இஸ்ரேல் ஹெசபல்லாவை குறிவைத்து நுணுக்கமாக துல்லியமாக, இதுதான் அவனுடைய ஆயுதம் இருக்கக்கூடிய இடம், இதுதான் அவனுடைய கமாண்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு துல்லியமாக பார்த்து அழிக்குது. ஏன்னா லெபனன் அமெரிக்காவுக்கு ஒரு குழந்தை மாதிரியான நாடு, அதனால லெபனனில் இருக்கக்கூடிய மக்களை வந்து அழிக்கக்கூடாது அப்படிங்கிறது அமெரிக்காவின் அன்பான கட்டளை. அதை இஸ்ரேல் கேட்டு நடக்குது, தீவிரவாதிகளை கரெக்டாக போட்டு தாக்குது. இன்றைக்கி அமெரிக்கன் அஃபிஷியல்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, தோஹால கத்தாரில் இதுவரைக்கும் நடந்த பேச்சுவார்த்தையிலேயே மிக முக்கியமான பேச்சுவார்த்தை, வெரி ப்ரொடக்டிவ், ரொம்ப பயனுள்ள ஒரு பேச்சுவார்த்தையாக இந்த பேச்சுவார்த்தை தான் இருந்திருக்கு. இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு தள்ளி வச்சிருக்கு, திருப்பி வந்து பேசுவானுங்க. ஆனால் ஹமாஸ் என்ன சொல்லுதுன்னா, இல்லை இல்லை இல்லை, அங்கே வந்தவங்க எல்லாருமே இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் பேசுனாங்க, இஸ்ரேல் கொடுத்த கண்டிஷனை பற்றி தான் பேசுனாங்க, அதனால் இது நல்லபடியாக முடியும் அப்படின்னு எங்களுக்கு தெரியலை அப்படின்னு ஹமாஸ் சொல்லியிருக்கிறான். ஆனால் ஈரானை பற்றி இன்னைக்கு தான் அமெரிக்கா ரொம்ப முக்கியமான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. பிரான்ஸ், யூகே, இந்த 2 நாட்டுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து நேற்று இஸ்ரேலுக்கு போயிருந்தாப்புல, இஸ்ரேல் ஃபாரின் மினிஸ்டர் கூட பேசியிருந்தாப்புல, இஸ்ரேல் ஃபாரின் மினிஸ்டர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், ஈரான் எங்களை தாக்குனா யூகேவும் சரி பிரான்ஸும் சரி ரெண்டு பேரும் வந்து எங்களுக்கு உதவணும், அப்படி இல்லைனா என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு அவர், அந்த ஃபாரின் மினிஸ்டர் அப்படித்தான், நீங்கள் இஸ்ரேல் ஃபாரின் மினிஸ்டர் பேசுனதை கேட்டாதான் உங்களுக்கு புரியும், அப்படியே டெரர் போட்டு பேசுவாப்புல, அவருடைய பாடி லாங்குவேஜ் அப்படித்தான். இப்போ அமெரிக்கா ஈரானுக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கு, இஸ்ரேலை மட்டும் நீ தாக்கு பார்ப்போம், இதுவரைக்கும் வரலாற்றில் உன் நாட்டுக்கு வராத அழிவு, மிகப்பெரிய ஒரு அழிவு,
வந்து நீ மொத்தமாக அழிய போற அப்படின்னு முதல் முறையாக வெளிப்படையான ஒரு எச்சரிக்கை இப்போதாங்க இந்த அமெரிக்கா இந்த போரை பற்றி இஸ்ரேலை தாக்குறதை பற்றி சொல்லியிருக்கிறான். ஸோ இப்போ வந்து ஹமாஸ் இஸ்ரேல் பேச்சுவார்த்தை கத்தாரில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை எப்படி நடக்குமோ நடக்காதோ தெரியல. இந்த போர் எப்படி போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை அந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக நடந்து ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணப்பட்டாலும் இந்த போர் வந்து திசை மாறும். இந்த போர் ஹெசபல்லா மற்றும் ஈரானுக்கு எதிரான ஒரு போராக மாறும். அங்கே காசால இனிமே இஸ்ரேல் கூட போர் செய்கிறதுக்கு யாருமே இல்லை. 40,000 பேர் இறந்துட்டாங்க, மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அழிஞ்சிருச்சு. இப்போ கூட சவுத் அண்ட் நார்த் அந்த காசாவுக்கு உள்ளாடி போய் அந்த வெஸ்ட் பேங்க் அந்த மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கமாண்ட் சென்டர்ஸ், சின்ன சின்ன இந்த ஆயுதம் லான்ச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ராக்கெட் லான்ச்சர்ஸ், அதெல்லாம் அழிச்சிக்கிட்டே தான் இருக்குது. அப்படி அழித்ததுக்கப்புறம் திருப்பி வந்து அவன் அதெல்லாம் கட்டி திருப்பி ஒன்றையிலேருந்து, நேற்று கூட 15-20 டனல்ஸ் வந்து காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் டனல்ஸ் வந்து கண்டுபிடிச்சி அழிச்சிருக்காங்க. அந்த டனல்ஸ் அழிக்கக்கூடிய விதத்தை நீங்கள் எப்படி கொண்டு வச்சு அழிக்கிறானுங்கன்னு நீங்கள் பார்க்கணும். இப்போது இந்த ஹெசபல்லா ஒரு டனல் காட்டியிருக்கிறான். இந்த டனல் வந்து எப்போ அழியும் அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்துறது தான் பார்க்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சரியா? ஆனால் அமெரிக்கா கொடுக்குற எச்சரிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஈரானுக்கு சொல்லியிருக்கு, நீ இஸ்ரேலை தொட்டுப்பார், வரலாற்றில் உனக்கு இதுவரைக்கும் வராத மிகப்பெரிய ஒரு அழிவு வரக்கூடிய அளவுக்கு அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் இஸ்ரேலும் ஒன்றை தாக்கி அழிக்கும் அப்படின்னு ஃபைனலாக ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஈரான் தாக்குமா தாக்காதா, அதுதான் கேள்வி. அதை பற்றிய பதில கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்ட் லைக் கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ. இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலேயே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.